குயின் ஆஃப் ஏசியா இன்டர்நேஷ்னல் போட்டிகள் மும்பையில் நடைபெற்றது. இதில் கோவையைச் சேர்ந்த சோனாலி பிரதீப் பங்கேற்று மிஸ்ஸஸ் ஏசியா குயின் 2021 பட்டத்தை வென்றுள்ளார். மிஸ்ஸஸ் இந்தியா யூனிவர்ஸ், மிஸ்ஸஸ் எர்த் என பல அழகி பட்டங்களை சோனாலி பிரதீப் ஏற்கனவே வென்றுள்ளார். மிஸ்ஸஸ் ஏசியா குயின் அப்படிங்கிற ஒரு விருது வந்துட்டு எனக்கு பாம்பேயில் இந்த விருது நிகழ்ச்சி நடந்துச்சு. அது ரிசீவ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருது தலைக்கு மேலே க்ரௌன் வரும்போது இது வந்துட்டு ஒரு க்ரௌனாக எனக்கு தெரியல, இது கூடுதல் ஒரு பொறுப்பாக தான் தெரியுது. இனி மக்களுக்கு பிரத்யேகமாக சொல்லப்போனால் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு உத்வேகமாக அவங்களுக்கு இனியும் ஒரு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா பெண்களுமே வெளியே வந்து வரணும், எக்ஸ்போஷரில் வரணும், சாதிக்கணும்னு நினைக்கிற இவ்வளோ பெண்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே சாதிக்க முடியும். பெண்கள் அதை நம்பணும், நம்பி எல்லாருமே வெளியே வரணும். அதுக்கு ஒரு உத்வேகமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், பெண்கள் வந்துட்டு நிறைய கனவுகளோடு வளருவாங்க. பெண்களுடைய இயல்பே அதுதான். படிக்கிற காலம்லேருந்தே வந்துட்டு நிறைய கனவுகள் இருக்கும், சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க ஆகிட்டாங்கன்னா அது முற்றிலுமாக அது வந்துட்டு குழி தோண்டி புதைச்சி அவங்களுக்காக வாழ மாட்டாங்க, அவங்க குடும்பத்துக்காக மொத்தமாகவே அவங்க அர்ப்பணிச்சுக்குவாங்க. அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அவங்களையும் அவங்க பார்த்துக்கணும், அவங்க கனவுகளையும் அவங்க மனசில் வச்சு செயல்படணும் அப்படிங்கிறது நான் வந்துட்டு அதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்.